ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல்ஸ் ஆஃப் திஸ் இஸ் செந்தில். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து இன்கம் டேக்ஸ் சைட்டில் லாகின் பண்ணி லிங்க் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு கூட நீங்கள் லிங்க் பண்ணலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணுன்னாக்கா, டெட்லைன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். December 31st, 2019 தான் டெட்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெட்லைன் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி 7 தடவை வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டெட்லைன் எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 27th செப்டம்பர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து 31st டிசம்பர் வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7வது தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது 31st டிசம்பர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வரைக்கும் இன்ஃபர்மேஷன் எதுவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வரல. ஸோ நாம் வந்து எல்லோரும் இன்றைக்கே பண்ணி ஆகணும் December 31st, சரிங்களா? எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணுங்கள் இன்கம் டேக்ஸ் சைட்டுக்குள்ளே. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்கம் டேக்ஸ் சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு லிங்கிங் பேஜ்க்கே டைரெக்டாக போயிடும், சரிங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேன் கார்டு, உங்களோட பேன் கார்டு என்ட்ரு பண்ணணும், ஆதார் கார்டு நம்பரு, அப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் நேம் எப்படி பிரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி நேம் டைப் பண்ணணும். அப்புறம் டிக் த ஸ்கொயர்ஸ், அதாவது உங்களோட பர்த் இயரு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆதார் கார்டில், அது எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு ஒரு ஓடிபி வரும். அதாவது சேலஞ்ச் யூஸர் கேன் ரெக்வஸ்ட் அண்ட் ஓடிபி ஃபார் கேப்ஸ் மோடு. ஓகே, அதாவது விஷுவலி சேலஞ்சு பர்சன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஓடிபி ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற கேப்சா இருக்கு இல்லையா, அந்த கூட நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ இதுதான் இது மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பேன் கார்டு என்டர் பண்ணுங்கள், ஆதார் கார்டு என்டர் பண்ணுங்கள், நேம் என்டர் பண்ணுங்கள், அப்புறம் ஐ ஹாவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு, அதாவது ஆதார் கார்டில் உங்களுக்கு பர்த் டேட் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? அதையும் டிக் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க ஐ அக்ரி அதையும் டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேப்சா கூட இருக்கு இல்லையா, இதை என்டர் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரெக்வஸ்ட் ஓடிபி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, விஷுவலி சேலஞ்சாக இருந்தால் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுக்கலாம். அப்படின்னா நாம் வந்து இந்த கேப்சா கொடுத்துட்டு லிங்க் ஆதார் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஆதார் பேன் லிங்கிங் இஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இது வந்து ஒன் வே. ரெண்டாவது வழி என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான வழி. உங்களோட ஃபோன் இருக்குது இல்லையா, அதாவது ஆதார் கார்டில் உங்களோட ஆதார் நம்பரில் உங்களோட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருப்பீங்க பை டிஃபால்ட். ஸோ அந்த ஃபோன் நம்பர்லேருந்து இந்த யூஐடி பிஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பணும். எந்த நம்பருக்குனாக்கா 5656 78 அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா 5616 1 இந்த நம்பருக்கும் நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பலாம். இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புங்க. எப்படி அனுப்பணுன்னாக்கா, யூஐடி பிஏஎன் எல்லாமே கேப்ஸில் ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட 12-digit ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட 10-digit பேன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் அண்ட் பேன் கார்டு லிங்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான வழியில் ஆதார் பேன் லிங்க் பண்ணிடலாம். ஸோ எல்லோரும் மறக்காமல் லிங்க் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.